வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருவேறு இடங்களில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று, சிதம்பரம் நடராசர் கோயிலில் தெய்வ தமிழ் பேரவை அவங்க நடத்தின ஆர்ப்பாட்டம். அவங்க ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா, தீட்சிகர்கள் மட்டும்தான் உள்ளே போகணுங்கிறது கிடையாது, தமிழை நேசிக்கக்கூடிய சிவனடியார்களும் உள்ளே போய் பூஜை செய்வதற்கான அனுமதியை நீங்கள் கொடுக்கணும், எப்போ சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் பூஜை செய்வதற்கான அனுமதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி அவங்க உள்ளே போகும்போது காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி, அதாவது நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய அந்த சிவராத்திரி பெருவிழாவை எப்படியெல்லாம் சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு தமிழக அரசின் கீழே இயங்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அதை சிறப்பாக செய்தது. குறிப்பாக இது தொடர்பாக தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை மீட்டுப்படுக்கக்கூடிய வகையில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா, அன்று இரவு முழுவதுமே கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆன்மீக அன்பர்களுக்காக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அதற்கான விழாக்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்களையும், தொடர்ந்து அறநிலையத்துறையினுடைய கீழே இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையுமே இந்த இரவு முழுவதும் வந்து மக்கள் விழிப்போடு இருந்து இறைவனை வேண்டக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குது தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னிலைப்படுத்தி பண்ணாங்க. இதுக்கு திராவிட விடுதலை கழகம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள், இப்படி பல தரப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசு அவர்கள், இவங்க எல்லாமே வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிவராத்திரி பெருவிழாவை இந்து சமய அறநிலையத்துறை கொண்டாடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, இந்த இருவேறு நிகழ்வுகள் ஏற்படுத்தின தாக்கம் எதுக்கெல்லாம், யார் யார் குரல் கொடுத்தாங்க, எதுக்கெல்லாம் சில பேர் புரிதல் இல்லாமல் குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இந்த விவாதத்திற்குள்ள தொடர்ந்து நீங்கள் கவனிங்க, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து தமிழ் மண் சார்ந்த விஷயங்களை நம்ம இன்னொருத்தருக்கு தாரவாத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, எதுக்கு நம்ம போராடணும், எதுக்கு நம்ம போராடாமல் விட்டு விலகி நிற்கிறோம். தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய சில பேரே தமிழர்களுக்கு எதிரான சில விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். அது என்னலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக திராவிட விடுதலை கழகம் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அறிவிப்பு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சுகிசிகம் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமிய பாடல் பாடக்கூடிய இந்த ராஜலட்சுமி அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேர அந்த சிவராத்திரி மக்கள் கொண்டாடக்கூடிய நேரங்களில் மக்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் இறைவனை வாழ்த்தி பாடி அந்த இரவு முழுவதும் ஒரு கொண்டாட்ட நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திராவிட விடுதலை கழகம். எப்படி இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது ஒரு கண்கா ஒரு நில ரிலேட்டடாக நீங்கள் மீட்கிறீங்களா, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், அது எப்படி நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு சமயம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே போய் எப்படி நீங்கள் தலையிடுவீங்க அப்படின்னு. ஏன் சார், நான் பார்த்து உங்களை கேட்குறேன், அப்போது சமயம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே தலையிடக்கூடாதுன்னா, கோயிலில் பூசை பண்ணுறாங்களே தமிழ் அர்ச்சகர்கள், அவங்க உள்ளே போகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்களே, ஆலய நுழைவு போராட்டம் நடந்ததே, தமிழ் அர்ச்சகர்கள் நியமித்தாங்களே, அப்போ அதை வரவேற்பீங்களே, அப்போது ஆன்மீக நகரம்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் இன்னைக்கு சொல்லும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு வயிறு எரியுது? மயிலாப்பூர் ஆன்மீக நகரம் கிடையாதா? முதல்ல மயிலாப்பூருடைய வரலாறு தெரியுமா மிஸ்டர் விடுதலை ராஜேந்திரன் அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்க வேண்டியது இருக்கு. இதை தாண்டி இன்னொருத்தர் இருக்காரு, அப்பப்போ வருவார், அப்பப்போ போயிடுவார். பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா 94 வயசு வரைக்கும் வந்து மூத்திர சட்டியை தூக்கி திரிஞ்சாருன்னு சொல்லிட்டு சொல்லதும் நம்ம தான். அதே நேரத்தில் அதே வீரமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையை கண்டிச்சு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல மட்டும்தான் தலையிடணும், எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழாவை முன்னிலைப்படுத்தி ஃபங்க்ஷன் நடத்தி கொண்டாடிட்டு இருப்பீங்க, இது ஒரு மதத்துக்கு ஆதரவா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லையா அப்படின்னு பதிவு பண்றாரு. இது எப்படி சரியா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப விழிப்போட இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அறநிலையத்துறை முன்னெடுக்கக்கூடிய எல்லா விடயங்களுமே தமிழர் நலன் சார்ந்ததா இருக்கு. ஆன்மீக சுற்றுலா தலமா அதை அறிவிக்கிறேன் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே தா வேலு அவர்கள் வந்து வேட்பாளராக இருக்கும் போதே ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தினாங்க, மயிலாப்பூரை நான் ஆன்மீக சுற்றுலா தலமா மாத்துவேன் அப்படின்னு.
சரி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்களே, அப்போ டிஎம்கே ஜெயிச்ச வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்சி தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக போராடும் போது அது ஒரு மக்களுக்கு சார்பாக போய் முடியும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? அப்போ ஒரு கட்சி கொடுத்த வாக்குறுதியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுவதற்காக சில விஷயங்களை செய்யும் போது அதற்கு துணையா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் எண்ணிலடங்காத மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக அன்பர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய வகையில ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை தப்புன்னு சொல்லுவீங்களா? ஒரு கண்ணுல வெண்ணையையும் இன்னொரு கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா மன்னனையும் ஊத்துற கதையாதான் இருக்கு உங்க கதை. முதல்ல எதுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு இருக்கணும்ல. அப்போ தமிழை நேசிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரவு முழுவதும் வந்து சிவராத்திரியை கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் இருந்து இருக்கக்கூடிய வருமானத்தின் மூலியமா வெளியில வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. ரெண்டாவது, மயிலாப்பூர் வந்து ஆன்மீக நகரமே இல்லை அப்படிங்கிறீங்க. குமரகுருபன் அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருடைய குமரகுருபனுடைய அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளியில எல்லாம், அதாவது ராமகிருஷ்ணா படத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு மைதானத்துல எல்லாம் நாங்க நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்த மாட்டோம், நாங்க கோயிலுக்குள்ளதான் நிகழ்ச்சிகள் நடத்துவோம்னு அவரையே அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசே வந்து நாங்க சொன்னதை கேட்டு செஞ்சிருச்சு அப்படின்னு குரல் கொடுக்குறீங்க. சரி, அப்படிப்பட்ட சமூகத்துக்கு பெரிய அளவுல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நீங்க டிஎம்கே வேட்பாளர் வந்து மயிலாப்பூர்ல வந்து ஆன்மீக நகரமா மயிலாப்பூரை மாத்துவேன் குரல் கொடுத்தாரு, அப்பயே நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்ப மக்களோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். மக்களுக்காக வந்து ஒரு ராத்திரி பூரா வந்து மக்கள் கண் விழிச்சு உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்களுக்காக சில நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆன்மீக பூமியா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மண்ணில் அவங்க ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னிலைப்படுத்தும் போது எல்லா மதத்துக்குமான அரசு தானே தமிழக அரசு, மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு நம்ம சொல்றது வேற. ஆனா ஒவ்வொரு மதத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு, அதே நேரத்தில் அந்த மக்களை மதிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அப்படிப்பட்டு இருக்கும்போது அந்த மக்களுக்கு வந்து ஆதரவா அரசு ஒரு விஷயத்தை வந்து செய்யுது. அவங்க வந்து வெளியில எல்லாம் வந்து ராமகிருஷ்ண மடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெளியில எல்லாம் வந்து பண்ணக்கூடாது, கோயிலுக்குள்ளேயே வச்சு பண்ண சொல்லுங்க. அப்படி வெளியில வச்சு பண்ணா என்ன, உள்ள வச்சு பண்ணா உங்களுக்கு என்ன சார்? அவங்க அவங்களுடைய தேவைகளுக்காகவும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் அடுத்தவங்களை யாரையும் தொந்தரவு பண்ணாத அளவில் அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே. அதை விட்டுட்டு ஏன் அடுத்தவங்களை அவங்களுடைய விஷயத்தில் போய் மூக்கு நுழைக்கிறது, இன்னொருத்தவங்களுடைய மூக்கு நுழைக்கிறதுங்கிறது தப்பு இல்லையா? இதை தொடர்ந்து நமக்கு வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு வேற எதுவும் வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, சிதம்பரத்தில் போய் போராட வேண்டியதானே. நல்ல ஒரு சிறந்த வந்து ஒரு தலை சிறந்த ஒரு இந்த மண்ணின் மைந்தர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிதம்பரத்தில் தீட்சகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையகப்படுத்தி வச்சுருக்காங்களே அந்த நிலத்தை, எது நடராசருடைய நிலத்தை அந்த சிதம்பரம் கோயிலை கைப்பற்றி வச்சுருக்காங்களே தீட்சகர்கள். உச்சநீதிமன்றத்தாலேயே ஒன்றும் செய்ய முடியல. உச்சநீதிமன்றமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டாங்களே. நீங்கள் நிர்வகிச்சுக்கணும், தமிழ் மன்னர்கள் கட்ட கோயில் தானே, அந்த நிலத்தையும் அந்த அந்த அங்கே பூசை செய்யக்கூடிய வாய்ப்பையும் தமிழர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்களே தெய்வத்தமிழ் பேரவை சார்ந்த நண்பர்கள். அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட அதுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணல, அந்த கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குல்ல. அப்போ தீட்சகர்களுக்கு சப்போர்ட்டா நீங்க செயல்படுறீங்களா? அதுக்கு மட்டும் நீங்க வரமாட்டீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு ஆன்மீக நகரமா மயிலாப்பூர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நள்ளிரவுல வந்து மக்கள் கண் விழிச்சு இருக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஒரு நல்ல ஒரு தலைவர்களை வச்சு பேசுறது, சுகிசீபம் மாதிரியான நல்ல ஒரு தமிழ் ஆளுமை உட்கக்கூடிய நபர்களை வச்சு பட்டிமன்றம் நடத்துறது, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே, இது நல்லாவா இருக்கு? ஆட்சி அதிகாரம் வந்து கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு ஒரு நல்ல விஷயத்தை முன்னிலைப்படுத்தும் போது அதை பாராட்டலைன்னா பரவாயில்ல, அதை திட்டக்கூடிய வகையிலையும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுடைய கையை கட்டி போடக்கூடிய வகையிலையும் நீங்க சில விஷயங்கள் செய்யறீங்களே, இது எப்படி சார் சரியா இருக்க முடியும்? சிதம்பரத்தில் தீட்சகர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வக்காலத்தை வாங்குறீங்க, அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தமிழ் பேரவை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க 50 பேரு, அவங்களுக்காக வந்து நீங்க குரல் கொடுத்தீங்களா இல்ல அவங்களுக்காக போராடினீங்களா? வெறுமனை வீட்டில் உட்காந்து அறிக்கை கொடுக்கறது தெருவில் இறங்கி போராடுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி என்ன வேதனை என்னன்னு தெரியும். வீட்டுக்குள்ள உட்காந்து அறிக்கை கொடுக்கறது ரொம்ப எளிமையாச்சே. அதை செய்யக்கூடிய திராவிட விடுதலை கழகம் திராவிட கழகத்தினர் வந்து எப்படி வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகம் அமைகிறதுக்கு எப்படி அடித்தளமா இருக்க முடியும்? ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி தானே எங்களுக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு.
அப்போ ஒரு அதான் சொல்றேன், ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? சிவராத்திரியை கொண்டாடக்கூடாதுன்னு உங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கா? நீங்க கொண்டாடாதீங்க, உங்களை யாரும் கொண்டாட வேணாம்னு சொன்னது கொண்டாடாதீங்க. நீங்க எதுக்கு கொண்டாடுறீங்க? அதை செய்யக்கூடிய மக்கள் செஞ்சுட்டு போறாங்க, அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணது பண்ணிட்டு போகுது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்களுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாவோ எதிராவோ நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க, என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? அப்போ தமிழ் தமிழர் திராவிட அப்படின்னு சொல்லிக்கிட்டு குரல் கொடுக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு அந்த போராட்டத்துல வந்து 50 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களே, அப்ப 50 பேர் கைது செஞ்ச தமிழக அரசு அதுக்கு பாராட்டு தெரிவிக்க போறீங்களா? குமரகுருபரன் அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து வெளியிடுறாரு, வந்து இல்லைங்க நாங்க வந்து அந்த இங்கே நள்ளிரவில் வந்து நாங்கள் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வெளியில் வந்து வெட்ட வெளியில் பண்ண மாட்டோம், அதுக்காகலாம் வந்து தமிழக அரசு ஃபண்டெலாம் ரைஸ் பண்ணாது, நாங்கள் வந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்குள்ளேயே வச்சு ஃபங்க்ஷன் நடத்திக்கிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டோன்னே இவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், ஆகா எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு. உங்கள் கோரிக்கை யார் நிறைவேற்றினது? ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றியாக எடுத்து கொண்டாடுறீங்க, ஆனால் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அறகுறை தான். இப்படிப்பட்ட நிலைமையில சரி மயிலாப்பூரை வந்து ஆன்மீக நகரமாக வந்து மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறீங்க. ஏன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, தமிழ்நாட்டில் மற்ற கோயில்கள்லாம் இருக்கே, மற்ற ஊர்லாம் இருக்கே, அதெல்லாம் ஆன்மீக நகரம் இல்லையா அப்படின்னு? ஆமாம், மயிலாப்பூருக்கு வந்து பெரிய அளவில் ஒரு வரலாறு இருக்குது, மற்ற ஊர்களுக்கு வரலாறு இருக்குது. அப்போது மற்ற ஊரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்லாம் இதை வந்து நான் வரலாற்றுல வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா தரமா அறிவிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்களா? இங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு, அது எப்படி உங்களுக்கு எதிராக தெரியும்? அது ஒரு சார் நீங்க 3% எதுக்கணும் அப்படின்னா அந்த 3% போய் ஸ்ட்ரெயிட்டா போடுங்க சார். அந்த 3% ஸ்ட்ரெயிட்டா போய் மோத முடியாம 97% மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயத்துல அவங்க சோத்துல போய் நீங்க கை வைக்கிறீங்கல்ல, அப்போ உங்களை கேள்வி கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குல்ல. மயிலாப்பூரோட வரலாறு முதல்ல என்னன்னு தெரியணும், முதல்ல வரலாறு தெரியாம முத காரியம் பேசக்கூடாது. ஆதி காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மத அடிப்படையில இந்து மத அடிப்படையில அவங்க நம்புறாங்க பார்வதி தேவி மயிலா வந்ததாகவும், அதனால அந்த ஊருக்கு பேரு மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு புன்னை மர காடுகளுக்கு நடுவில் அந்த மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்ததாகவும் சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சிலை வைக்கிறாங்க, வழிபடுறாங்க மக்கள் ஆதிகாலமா 7வது நூற்றாண்டுல. பெரிய அளவில் வந்து உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச திருஞான சம்பந்தர் வந்து இங்க இருக்கக்கூடிய சிவனேசருங்கிற அந்த மண்ணினுடைய மைந்தராக இருக்கக்கூடிய சிவனேசருங்கிற தமிழர், அவர் வந்து அவருடைய பொண்ணு வந்து பாம்பு தீண்டி இறந்து போது அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து பேரு பூம்பாவை, அவங்க வந்து எந்த வயசுல இறந்து போனாங்களோ அதை அப்படியே வந்து அந்த சாம்பல் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசுல 9 வயசுல இறந்து போற பிள்ளைய இன்னொரு 8 வயசு 16 வயசு அந்த பிள்ளை வரும்போது வந்து அது என்ன உருவத்துல இருக்குமோ அதே உருவத்துல தமிழ் பதிகம் பாடி உயிர்ப்பிச்சவர் தான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் ஒரு தமிழர் சொல்லுவோம், ஆனா நீங்க அவங்களையும் வேற ஒரு இனத்துக்கு வந்து தாரவாத்து கொடுக்கக்கூடிய ஆளுங்க தானே நீங்க. அப்போ என் இனத்துல பிறந்த என்னுடைய தமிழினத்துல பிறந்தவன் எல்லாத்தையுமே அயானுக்கு பிறந்தவன் தத்தெடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? முதல்ல வரலாறு தெரியாம நம்ம திராவிடம் திராவிடம் பேசி என்ன பிரயோஜனம்? திராவிடம் அப்படிங்கிறது இங்க எல்லா 4 மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு மேலதுதான், இந்த வரலாறையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வரலாறே தெரியாம, மயிலாப்பூருடைய வரலாறே தெரியாம அது ஆன்மீக நகரம் அப்படின்னு சொன்னதுக்கு அவ்வளவு தூரம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஆமா, அது ஆன்மீக நகரம் தான். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சாந்தோம் சர்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரி கோயில இருந்தது, அது வரலாறு. போர்த்துகீசியர் அங்கே பெரிய அளவில் ஆளி பேரலை வந்துச்சு 15வது நூற்றாண்டு 16வது நூற்றாண்டுல. அதுக்கப்புறம் 17வது நூற்றாண்டுல அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இப்ப இருக்கிற கோயில் கட்டாங்க. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். சாந்தம் சர்ச்சில் இருக்கக்கூடிய கல்வெட்டுல இருக்கு, அருங்காட்சியகத்தில் இருக்கு, இது எல்லாமே படிச்சு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் சார். அதை விட்டுட்டு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிவராத்திரி விழாவுக்கு வந்து அரசு முன்னெடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அமைச்சர் சேகர் பாபு எது செஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தா மக்களுக்கு எப்படிங்க நல்லது செய்ய முடியும் அப்படின்னு குமரகுருபரன் உங்களுக்கு பயந்தா வந்து அவர் வந்து அறிக்கையை மாத்தி எழுதினாரு. அவர் மக்களோட நல்லா இருக்கணும், மக்கள் ஒரு விஷயம் நல்லா செய்யணும், மக்களுக்காக இந்த அரசு வந்து இயங்குது, இது மதச்சார்பற்ற அரசு தான், ஆனா எல்லா மதத்தையும் வந்து நேசிக்கக்கூடிய அரசு தான். இன்னைக்கு அப்துல் கலாம் அப்படிங்கிற பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து விருது கொடுத்துருக்காங்க, அந்த பையனுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. எல்லா மதச்சார்பின்மையும் தான் நம்ம அரசுடைய கடமை, அதை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க.
அப்போ ஒரு பக்கம் வந்து செய்யும் போது வந்து அதை வரவேற்கிறீங்க, இன்னொரு பக்கம் செய்யும் போது உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணான்னு சொல்றது எந்த வகையில் சார் சரியா இருக்க முடியும்? சார், கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தாண்டி திராவிடம் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கான மகத்துவம் நீங்க நினைச்சீங்கன்னா அது மட்டும் கிடையாது, இங்கே எல்லாமே இருக்கு. இது தமிழ், தமிழ் நிலம், தமிழர் நிலம் சார்ந்த ஒரு விஷயங்கள். வந்த மக்களையும் நம்ம அரவணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே நேரத்தில் அவங்க நம்மளை குத்துறாங்க அப்படின்னா சிதம்பரம் தீட்சகர்கள் மாதிரி அவங்கள விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மக்களை உட்கார வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ எது சரி எது தப்பு அப்படிங்கிற அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தக்கூடிய பகுத்தறிவை கொடுத்தது தானே சார் பெரியார். அப்போது பெரியார் மண்ணில் நீங்களும் அதை படிச்சிருக்கீங்க, நாங்களும் அதை படிச்சிருக்கோம், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் எது சரி எது தப்பு அப்படின்னு பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிக்காமல் ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதை மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது பகுத்தறிவா? ஸோ ஆறாவது அறிவை பயன்படுத்தி நல்லா சிந்திங்க, உங்கள் மனசுக்குள்ளே பெரிய அளவில் மாற்றங்கள் அடுத்து வரும். தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேணான்னு சொல்லல, அதே நேரத்தில் தமிழக அரசு தப்பு பண்ணுச்சு அப்படின்னா அதை கிரிட்டிசைசம் பண்ணி அதை திருத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. அந்த வகையில் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு தமிழக அரசு சிறப்பான ஏற்பாடுகள் தான் செஞ்சுருக்கு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து விழா நடக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தாகணும், அது கோயிலுக்குள்ளேயோ கோயிலுக்கு வெளியிலேயோ எது நடந்தாலும் நம்ம ஆதரவு கொடுத்தாகணும். சிதம்பரத்தில் தீட்சகர்கள் போராட்டம், தீட்சகர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களே அந்த தமிழர்கள், அவங்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு குரல் கொடுக்கல, அதுக்கான கண்டனத்தையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து பேசுவோம், ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.